அனைவருக்கும் வணக்கம். மாந்திரிக குரு சேனல் சார்பாக உலகத் தமிழர்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்கிறோம். அனைவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய பதிவு, அதாவது மந்திர சாப நிவர்த்தி, யந்திர சாப நிவர்த்தி, மூலிகை சாப நிவர்த்தி, இந்த மூன்றையும் கண்டிப்பாக மாந்திரிகம் கற்றுக்கொள்பவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இதில் மூன்று விதமான சாப நிவர்த்தி மந்திரங்களை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். ஒவ்வொரு மந்திரங்களுக்கும் வரமும் சாபமும் உண்டு. கெட்டவர்கள் கையில் இருக்கக்கூடாது என்பதற்காக சாபம் இடப்பட்டவையாக இருக்கலாம். மந்திரம் சொல்லும்பொழுது ஏற்படும் தவறு காரணமாக சாபம் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதே சமயம் சாப நிவர்த்திக்கான மந்திரமும் உண்டு. இந்த மந்திரம் எந்த விதத்திலும் சாபம் தராது, சரியாக உச்சரித்தாலே போதுமானது. எந்த ஒரு மந்திரமாக இருந்தாலும் குறைந்தது 200,000 முறையாவது ஜபித்தால் நன்கு உருவேறி சித்தியாகிவிடும். 200,000 என்பது ஒரே நாளில் சொல்ல முடியாது. ஒவ்வொரு நாளும் 108 முறை அல்லது 108 முறை ஜபம் செய்ய வேண்டும். இஷ்டப்பட்டு ஜபம் செய்ய வேண்டும். மன தூய்மையும் உடல் தூய்மையும் அவசியம். பூஜையில் அமர்ந்து செய்வது சிறப்பு. அப்படி பூஜையில் அமர்ந்து ஜபம் செய்யும் பொழுது உங்களது மனம் இயல்பாகவே தியான நிலைக்கு திரும்பிவிடும். மந்திரங்களை மனதிற்குள் சொல்வது கூடுதல் சக்தியை தரும். தளர்வான எளிமையான தூய்மையான உடை உடுத்தியிருப்பது அவசியம். மந்திரங்கள் மனப்பாடம் ஆகி அனுபவம் ஆகும் பொழுது உங்கள் அன்றாட வெளியே செய்து கொண்டே அந்த மந்திரத்தை ஜபம் செய்யலாம். கணக்கு பார்த்து செய்வது மந்திரமில்லை, எந்த உணர்வுடன் ஜபம் செய்கிறோம் என்பதுதான் முக்கியம். சாப நிவர்த்தி மந்திரத்தை சித்தி செய்த பிறகு பிற மந்திரங்களை நாம் ஜபிக்கும் முன் சாப நிவர்த்தி மந்திரத்தை 3 முறை ஜபம் செய்தாலே போதுமானது. அப்படிப்பட்ட ஒரு சாப நிவர்த்தி மந்திரத்தை இந்த பதிவில் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். எந்த ஒரு மந்திரத்தை ஜபம் செய்வதற்கு முன்பு இந்த மந்திரத்தை 3 முறை ஜபம் செய்துவிட்டு அந்த மந்திரத்தை ஜபம் செய்தால் நிச்சயமாக உங்களுக்கு 100% பலன் கிடைக்கும். அந்த மந்திரமானது ஓம் அங் வங் சிங் ரீம் ஸ்ரீம் அவ்வும் சவ்வும் சகல மந்திரங்களின் சாபங்களும் நசீம் மசி ஸ்வஹா. இந்த மந்திரத்தை நாங்கள் கூறிய முறைப்படி பின்பற்றி மந்திர சாப நிவர்த்தி மந்திரத்தை சித்தி செய்து கொள்ளலாம். யந்திர சாப நிவர்த்தி மந்திரம். ஒவ்வொரு யந்திரங்களையும் நாம் உபயோகப்படுத்துவதற்கு முன் யந்திர சாப நிவர்த்தி மந்திரம் சொல்வது அவசியம். இப்படி யந்திரங்களுக்கு சாப நிவர்த்தி மந்திரம் கூறி நாம் அதை உபயோகப்படுத்தும் போது அது 100% பலனை நமக்கு தரும். யந்திரங்களுக்கும் சாபங்கள் உண்டு. யந்திரங்கள் நன்றாக வேலை செய்து நமக்கு நல்ல வழி காட்ட இந்த மாதிரியான மந்திரங்களை நாம் ஜபம் செய்தே ஆக வேண்டும். யந்திரங்களுக்கும் சாப நிவர்த்தி மந்திரம் ஓம் சக்தி சாபம் நசி நசி, ஓம் சித்தர்கள் சாபம் நசி நசி, ஓம் தேவர்கள் சாபம் நசி நசி, ஓம் எவரிட்ட சாபமாயினும் நசி நசி, ஓம் யந்திர தேவா உன் உயிர் உன் உடலில் நிற்க சிவா, ஓம் சக்தி நிற்க சிவன் நிற்க, சக்தியும் சிவனும் ஒத்து நிற்க சிவா. இந்த மந்திரத்தை நீங்கள் ஜபம் செய்ய வேண்டும். மூலிகை சாப நிவர்த்தி மந்திரம். ஓம் ஆணை முகனை அணிதினம் மறுவேன், அகத்திய சாபம் நசி நசி, பதினெண் சித்தர்கள் சாபம் நசி நசி, தேவர்கள் சாபம் நசி நசி, மூவர்கள் சாபம் நசி நசி, மூலிகை சாபம் முழுவதும் நசி நசி. இந்த மந்திரத்தை ஜபம் செய்ய வேண்டும். இப்படியாக மூலிகைகளுக்கு சாப நிவர்த்தி மந்திரம் சொல்லி இந்த மூலிகைகளை பறித்தால் நிச்சயமாக அதற்குண்டான முழு பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் கிடையாது. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள், அவர்களும் பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.